தமிழக அரசுக்கு வெள்ள நிவாரண நிதியாக 1000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த திமுக திட்டமிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி கே.பி. ராமலிங்கம், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உடனடியாக நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்றும், மாநில அரசின் நிதி சுமையை குறைக்க மத்திய அரசு உடனடி நிதி அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக பிரதமரை திமுக எம்பிக்கள் நேரில் சந்தித்து வலியுறுத்த இருப்பதாகவும் அவர் கூறினார். முதல்கட்டமாக 500 கோடி ரூபாயும் 1000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதி மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் என்று கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவாக 26ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிற போது 26 அல்லது 27 இரண்டு தேதிகளில் ஒரு தேதியில் பாரதத்தினுடைய பிரதம அமைச்சர் அவர்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திற்கு 1000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம்.